கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி இருந்து மாநிலங்களை மீட்கவும் மத்திய அரசு அப்படின்னு சொன்னாலும் அதிகாரத்தையும் மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறாங்க நிதியை கொடுங்க இல்லனா அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு தெலுங்கானா முதலமைச்சர் கே ராவ் காட்டமா பதிலளிச்சிருக்கிறார் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக லாக்டவுன் மூன்றாவது காட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க தொழில்கள் வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் அப்படின்னு எல்லாமே மூடப்பட்டிருக்கு இதனால மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாய் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு ஏழைகள் கூலி தொழிலாளிகள் எல்லாரும் வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க லாக்டவுனால தெலுங்கானா மாநிலத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் ராவ் தலைமையில நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்தில் தெலுங்கானா மாநிலத்தினுடைய லாக்டவுனை மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சு அறிவிப்பு வெளியிட்டாரு ராவ் அப்பா அவர் பல விஷயங்களை வந்து பகிர்ந்து அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் மத்திய அரசு தவறான கொள்கைகளை பின்பற்றி நடந்து கொள்ள விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ரொம்ப வேதனை அளிக்குது மாநில அரசுகளை இப்படி நடத்துவாங்க அப்படின்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை மத்திய அரசனுடைய செயல்பாட்டுக்கு இந்த தேசம் மிக பெரிய விலையை கொடுக்க போது அப்படின்னு நான் எச்சரிக்கிறேன் நாட்டுல ஏற்கனவே பொருளாதார வளர்ச்சி குறைவா இருக்கு மந்தனன் இருந்துகிட்டு இருக்கு இப்ப கொரோனா பெருந்தொற்று வந்த பிறகு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தெலுங்கானா அரசனுடைய மாத வருமானமே பதினேழாயிரம் கோடியா இருந்துச்சு இப்ப இந்த ஆப்டர் லாக்டவுன் ஆயிரத்தி அறுநூறு கோடியா குறைஞ்சிருக்கு பிரதமர் மோடியோட கான்பரன்ஸ்ல பேசும் போது நான் பல விஷயங்களை எடுத்து சொன்னேன் உலகமய கொள்கையோட இந்தியா இருக்கிறதுனால மாநிலங்கள் சுயமா நிதியை பெருகிக் கொள்வதற்கான வழிகளை பத்தி நான் சொன்னேன் ஆனா அவர் அதுக்கான எந்த விதமான பதிலையும் தரவே இல்லை நான் பிரதமர்கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா மாநிலங்களுக்கான நிதி பொறுப்பு பட்ஜெட் மேலாண்மை மீது கடன் பெறக்கூடிய அளவை உயர்த்துங்க மத்திய அரசு எதையுமே பொறுப்பெடுத்துக்க வேணாம் எங்களுக்கு கடன் இருக்கு அதை செலுத்தக்கூடிய காலத்தை ஒத்தி வைங்க அப்படின்னு நான் யோசனை சொன்னேன் அதற்கும் பிரதமர் மோடி பதில் சொல்லல மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கடனால மத்திய அரசுக்கு என்ன சுமை வந்துட போகுது அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை மத்திய அரசின் கொள்கை என்ன அப்படிங்கறது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல இன்னும் கொஞ்ச காலம் நான் தான் இருப்பேன் அப்படியே எதுவும் நடக்கல அப்படின்னா தெலுங்கானா சார்பில் கடுமையான எதிர்ப்புகள் நிச்சயமா கிளம்பும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த மாநிலம் செல்வதற்கு அவங்க கிட்ட கட்டணத்தை வசூலிக்க சொல்லுது மத்திய அரசு வேலை இல்லாம வறுமையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்ட்ட டிக்கெட்டுக்கு பணம் கேட்டால் அவங்க எப்படி கொடுப்பாங்க இது ஏத்துக்கொள்ளவே முடியாது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரயில் டிக்கெட்டு வழங்குறதுக்கு கூட மத்திய அரசு கிட்ட காசு இல்லையா புலம்பெயர் தொழிலாளர்களை சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ரயில்வே துறைக்கு முன்கூட்டியே முன்பணமா தெலுங்கானா அரசு சார்பா நாலு கோடி கொடுத்திருக்கோம் ஆனாலும் ரயில்வே துறை முன்பதிவு கட்டணமா முப்பது ரூபாய் வசூலிச்சிருக்காங்க நான் கேக்குறேன் இது மாதிரி சிறப்பு ரயில் அப்படிங்கறது எப்போதுமா இருக்கீங்க இக்கட்டான சூழல்ல இது போன்ற ரயில்கள் இயக்கப்படும் போது முன்பதிவு கட்டணம் வசூலிக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும் மின்கட்டண பில்லை கொண்டு வந்து மாநிலங்களுடைய அதிகாரத்தை அபகரிப்பதற்கு மத்திய அரசு ட்ரை பண்றாங்க இந்த கட்டணம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சந்திரசேகரராவ் மத்திய அரசின் மீதும் பிரதமர் மோடி அவர்கள் மீதும் தன்னுடைய காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு இந்த விமர்சனத்துக்கு என்ன விதமான பதிலை மத்திய அரசு மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் அளிப்பாங்க அப்படின்னு தெலுங்கானா மாநில மக்களும் தெலுங்கானா அரசும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க